சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்சை ஒரு விஐபி டிக்கெட்டில் அதுவும் செலிபிரிட்டிஸ் கூட உட்காந்து நம்ம வந்து மேட்ச் வந்து பார்த்துருக்கோம். ஸோ எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு விஐபி ஸ்டாண்டில் உட்காந்து பார்க்குறப்ப அண்ட் என்னெல்லாம் அந்த ஸ்டாண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். முக்கியமாக போனதுக்கு மேட்சையும் ஜெயிச்சிட்டோம், தலையோட சிக்ஸர்ஸும் பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் வீடியோ ஒரு லைக் ஒன்று லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு சில க்வெஸ்சன்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். விஐபி பாக்ஸுன்ற அதில் எப்படி ஒன்னே அலோவ் பண்ணாங்க, உனக்கு யார் அந்த டிக்கெட் வந்து கொடுத்தது அப்படின்னு கன்ஃபார்ம் உங்க எல்லாருக்குமே டவுட் வந்து இருக்கும். ஸோ உங்ககிட்ட சொல்ல என்ன இருக்கு, நம்ம விஷன் 11 தான் நம்மளுக்காண்டி இதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம சிஎஸ்கேயோட அஃபிஷியல் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பார்ட்னர்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ விஷன் 11 நம்ம ப்ரமோட் பண்றதுனால நம்மளுக்கு இந்த டிக்கெட்டை வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா தான் கொடுத்தாங்க. ஸோ விஷன் 11 இன்னும் நீங்க டவுன்லோட் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேண்டசி ஆப்ஸோட நம்ம கேஷ் வந்து ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்கலாம், பெஸ்ட் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் வச்சிருக்காங்க. அண்ட் சைன் அப் பண்றப்ப எல்லோ அப்படின்ற கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா 500 ரூபீஸ் கேஷ் போனஸ் கிடைக்கும். ரெஸ்பான்சிபிளா ஆடுங்க. ஓகே கைஸ், நான் வந்து ஸ்டேடியம்க்கு ஒரு 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த டைமுக்கே வந்து ஸ்டேடியம் பக்கத்துல வந்து ரீச் ஆயிட்டேன். சொல்லவா கைஸ், வேணும் ஸ்டேடியம் வந்து ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. சோ எல்லாருமே வந்து ஜெர்சியை வாங்கிட்டு இருந்தாங்க, ஃபிளாக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. சோ நிறைய மேட்ச் டே ரிச்சுவல்ஸ் வந்து அந்த இடத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, ஒரு வழியா நம்ம வந்து நம்ம ஸ்டாண்டுக்கு வந்து போயிருவோம், ஏன்னா பிராக்டிஸ் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, சோ போய் பார்க்கலாம் அப்படின்றதுனால டக்குன்னு கிளம்பிட்டோம். அண்ட் என்ட்ரன்ஸ்ல செக்கிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, சோ அதான் நடந்துச்சு. எஸ், ரொம்ப மினிமலா தான் செக்கிங் வந்து பண்ணாங்க, மேபி இது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸ் அப்படின்றதுனால அப்படி பண்ணாங்களோ என்னமோ. அண்ட் அப்படியே உள்ள போனோம், அங்க போனா நம்மள வந்து ஒரு லிப்ட்ல வந்து ஏத்தி விட்டாங்க. சோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, டக்குன்னு ஸ்டேடியம்ல என்டர் ஆனே நம்மள வந்து ஒரு லிப்ட்ல ஏத்தி விட்டாங்க. அந்த லிப்ட் வந்து அப்படியே வந்து மேல போச்சு. அண்ட் என் கூட வந்து என் ஃப்ரெண்ட் தான் வந்திருந்தான். சோ செம எக்ஸைட்டடா இருந்தோம். அண்ட் அப்படியே உள்ள போனோம், J3 அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. இது வந்து ஜே ஸ்டாண்ட்ல இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. அண்ட் அங்க வந்து நம்ம டிக்கெட் வந்து செக் பண்ணிட்டு அப்படியே உள்ள இருந்து அப்படியே நிறைய ரூட்ஸ் வந்து இருக்கு. சோ அதுல இருந்து நம்மளை அனுப்பி விட்டாங்க. என்னால இன்னுமே நம்ப முடியல, அதுவும் நம்ம சிஎஸ்கே மேட்ச ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸ்ல உட்காந்து அதுவும் செலிபிரிட்டிஸ் கூட உட்காந்து நம்ம பார்த்துருக்கவே அப்படின்றது. ஸோ வந்து நம்ம ஜே ஸ்டாண்ட்ல இருக்கோம், ஆனால் நம்மளோட பாக்ஸ் வந்து ஐ ஸ்டாண்ட். ஸோ ஐ ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடச்சிருந்துச்சு. அண்ட் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். அண்ட் இந்த இடத்துல நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, பட் இருந்தாலும் நம்ம வந்து நின்று அப்படியே இந்த சைடு வந்து கவர் பண்ணோம், செமையா இருந்துச்சு. அண்ட் அப்படியே நம்ம ஐ ஸ்டாண்ட்குள்ளே நுழைஞ்சிட்டோம், அவங்களும் நம்ம டிக்கெட்டை வந்து செக் பண்ணிட்டு உள்ளே வந்து அனுப்பி விட்டாங்க. ஸோ உள்ளே நீங்கள் பார்க்கலாம் ஒரு பேண்ட் மாதிரி எல்லாருக்கும் கட்டி விட்றாங்கல்ல, ஸோ நம்ம டிக்கெட்டை செக் பண்ணிட்டு நம்ம கையில் வந்து ஒரு பேண்ட் மாதிரி கட்டி விட்ருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம போக போகிறோம். ஸோ நிறைய பாக்ஸ் வந்து பிரித்து பிரித்து வச்சுருந்தாங்க, லிமிடெட் சீட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஐ ஸ்டாண்டில் 3rd பாக்ஸ். அப்படியே டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு லாஞ்ச் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ சில சோஃபாஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இதுலேருந்து நம்ம முன்னாடி போய் உட்காரணும்னா அதுக்கு வந்து ஒரு டோர் வந்து இருக்குது. ஸோ அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி தான் நம்ம வந்து கீழே போய் உட்கார முடியும். அண்ட் இதில் வந்து டிவியும் இருக்குது. ஸோ ஸ்கோர் வந்து அங்கே வந்து பார்க்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதில் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு பால் வந்து டிலேயில் வந்து வருது. ஸோ நம்ம அர்லியாக வந்து போனனால ஃபேன்ஸ் எல்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் நம்ம டீம் வந்து ப்ராக்டிஸ் வந்து அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்படியே அங்கே உட்காந்து பார்த்துருக்கும்போது ருத்து வந்து குடுகுடுன்னு ஓடி வர மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா நம்ம சின்ன தலை வந்து ருத்து வந்து பார்த்து பேசிட்டு வந்து போனார். அது வந்து உட்காந்து நம்ம இந்த மூமெண்ட் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ருத்து கிட்ட இருந்த ஹாப்பினஸ் வந்து கிளியராக அதில் வந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் அப்படி ஓடினார். என்னன்னு பார்த்தா உத்தப்பா. ஸோ உத்தப்பாவையும் பார்த்து அவர்கிட்டையும் வந்து பேசிட்டு போனார். ஸோ இது வந்து டாஸ் டைமில் எடுத்தது. நம்ம கே எல் ராகுல் தான் டாஸ் வந்து ஜெயிச்சிருந்தார். ஸோ அவர் வந்து ஆப்வியஸ்லி அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து பேசணும். பட் அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் கடுப்பாகி சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1500 நாள் கழிச்சு தலை வந்து இங்கே டாஸில் வந்து நிற்கும் போது சும்மா ஸ்டேடியமே அதிர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டாஸுக்கே நாங்கள் கத்தி கத்தி த்ரோட்டெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு ஒரு கோக் எடுத்துகிட்டு வந்தோம். எஸ், அன்லிமிட்டடு, எவ்வளோ வேணாலும் எடுத்து குடிச்சிக்கலாம். ஸோ மேட்ச் முடிகிற வரைக்கும் எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிக்கலாம். பட் எங்களுக்கு வந்து 1-2 குடிச்சோன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே குடிக்க முடியலை. அண்ட் இந்த லான்ச் வந்து இருக்குல்ல, நான் உட்காந்துருக்கேன்ல, ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஏசி. ஸோ வெளியே ஹாட்டாக இருந்தால் இங்கே வந்து உட்காரலாம், ஆனால் ரொம்ப மினிமலான சீட்ஸ் தான் இருக்குது. இப்போ எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, மேட்ச் ஸ்டார்ட் ஆகி 5 மினிட்ஸ் தான் இருந்துச்சு, ஆனால் எங்களோட பாக்ஸுக்கு எங்களை தவிர வேற யாருமே இன்னும் வரல. ஒருவேளை மற்ற ஸ்டாண்ட்ஸ்ல டிக்கெட்டை பிளாக் பண்ண மாதிரி இதுலயும் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. லேட்டரான ஒருத்தர நம்ம ஸ்டாண்டுக்கு என்ட்ரி கொடுக்க வந்து ஆரம்பிச்சாங்க. பட் அதுல வந்து முக்காவாசி பேர் செலிபிரிட்டிஸா தான் இருந்தாங்க. சோ இவங்கள விஜய் டிவியில வந்து நீங்க பாத்திருப்பீங்க, குரேஷி அண்ட் அங்க ரவீனா. அண்ட் அப்படியே ஃபர்ஸ்ட் பால் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிஐக்கு வந்து அதே டாக் வந்து செம்மையா விளையாட்டு வந்து காமிச்சிட்டு இருந்துச்சு. நீங்களும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 5-10 மினிட்ஸ் வந்து அது வந்து அங்கேயே தான் இருந்துச்சு சுத்தி சுத்தி. பட் ஒரு வழியா வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ இது வந்து ருத்துவோட வைட் 4 நினைக்கிறேன். அண்ட் இந்த டிஆர்எஸ் வேற போய் ஒரு ரிவ்யூ வேற லூஸ் பண்ணுவாங்க லக்னோ.
அண்ட் அப்படியே நம்ம கான்வே பாயோட ஒரு ஃபோர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக கான்வே அண்ட் ருத்து இந்த மேட்சே வந்து நல்ல ஃபார்முக்கு வந்து வந்திருக்காங்க. செமையான ஸ்டார்ட், பவர் பிளே வந்து அப்படியே முடிஞ்சிச்சு. அப்படியே கேமரா வந்து பின்னாடி திருப்பினா இன்னொரு செலிபிரிட்டி யஷிகா வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதான் சொன்னால் இந்த பாக்ஸில் முக்கவாசி பேர் செலிபிரிட்டிஸ் தானே, இந்த பக்கம் சம்யுக்தா அவங்களும் உட்காந்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம தலையோட என்ட்ரியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜட்டுவோட என்ட்ரியை பார்த்துடலாம். ஸோ அதுவுமே ஒரு லிட்ரலி ஒரு கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதை இன்னும் அழகுபடுத்தினதே அவங்க போட்ட அந்த டிஜே போட்ட அந்த பிஜிஎம் தான் சொல்லணும். அதை நீங்களே பாருங்களேன். அடுத்த லிரிக்ஸ் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த ஃப்ரேமுக்கு அவர் நிக்கிறதுக்கும் வேற மாதிரி. அண்ட் அப்படியே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து வேற லெவலில் போச்சு. நம்ம டூபேனா வந்து செமையான கேமியோ வந்து பண்ணியிருந்தாரு. அண்ட் அப்படியே அப்படியே ரன்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எல்லாரும் ஒரே வைப் தான். ஸோ இட்ஸ் டைம் டு கிவ் இட் பேக் மாமே, திருப்பி கொடுத்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். போன வருஷம் நம்மளோட ரெண்டாவது மேட்ச் லக்னோ கூட தான் தோத்தோம். இந்த வருஷம் அதே ரெண்டாவது மேட்ச் லக்னோவை அடித்து துவம்சம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். சொன்னா நம்ப மாட்டீங்க, இது ஜடேஜா அவுட் ஆன பால். எதுக்கு ஜட்டு அவுட் ஆனதுக்கு போய் எல்லாரும் இப்படி கத்துறாங்க அப்படின்னா, உள்ள என்ட்ரி ஆக போறது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் அதுவும் டிஜே வந்து இப்ப ஒன்ஸ் அப்போன டைம் தேர் லிவ்ட் அ கோஸ்ட் அந்த பிஜிஎமோட தலை இறங்கி வரப்ப சும்மா தாறு மாதிரி, நீங்களே பாருங்க. வந்த கையோட ரெண்டு சிக்ஸ் அடிக்கும் போது ஸ்டேடியம் என்ன ஆச்சு அப்படின்றத மட்டும் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் சிக்ஸ் வந்து பாத்துருங்க. கைஸ் கைஸ், அடுத்த சிக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த தோனி தோனி சான்ஸ் செப்பாக்கில் நம்ம அன்புடனில் அப்படியே ஒழிக்கும் போது என்ன ஒரு மோமெண்ட்டுன்னு பாருங்கள். பவுலர் மார்க்குட் போன மேட்ச் தான் 5-4 எடுத்திருக்காரு, 150 போடுறாரு. 42 வயசு ஆகுது தோனிக்கு. அகைன் அண்ட் அகைன் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுலயும் செகண்ட் சிக்ஸ் எல்லாம் எப்பா. அண்ட் கைஸ், இது வந்து தலை வந்து ஒரு கேட்ச் வந்து பிடிச்சிருப்பாருல செகண்ட் இன்னிங்ஸ்ல, அதான் ஃபைனலாக சேப்பாக்கு நம்ம ரிட்டர்ன் ஆனோடனே நம்மளோட டாமினன்ஸை காட்டிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வின் தான், இன்னும் மோர் டு கம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி டிக்கெட்ஸ் எல்லாம் ஒர்த்தா ஒர்த் இல்லை அப்படின்னு கேட்டால், எஸ் எவ்வளோ ப்ரைஸில் வாங்குறோம் தான் இருக்குது. லைக் அந்த நான் டிக்கெட்டில் பார்த்தப்ப 4.5K அப்படின்னு போட்டுருந்துச்சு, பட் அதே ரேட்டுக்கு சேல் பண்ணுவாங்களான்னு தெரியல. எஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து அன்லிமிட்டெட் பஃபே அண்ட் ப்ளஸ் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வேறு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எஸ் இன்னும் சில மேட்சஸ் வந்து பப்ளிக்கும் இந்த டிக்கெட் வந்து தரப்படலாம். ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அடிச்சு வச்சிருந்தனால நம்மனால இதை வந்து டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் மறுபடியும் ஸ்பின் டு வின் ஃபார்முலாவை சிஎஸ்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வ்ளாகை பத்தி, நல்லா இருந்துச்சா அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ எல்லாரையும் பாக்குறேன். பை கைஸ்.